ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளுங்க. என்ன ஆனந்து கேட்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பனிங். எத்தனை பேர் வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரில, குழந்தைங்க எல்லாருமேவும். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லபடியாக நீங்கள் வந்துட்டு படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அதை தாண்டி நேற்று வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சுங்க. ஸோ எத்தனை பேர் அதில் அட்டன் பண்ணிங்க என்னன்னு எனக்கு தெரில. எக்ஸாம் எழுதின எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் காட் பிளஸ் யூ, நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீ ஆனந்த் அங்கங்கே கடை கடை போயிட்டு வந்தால் ஏதோ பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிங்களா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜில்லு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அவங்க 3 மந்த்து கம்ப்ளீட் ஆகி 4வது மாதம் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்களே என்னை தாண்டி ஒரு தடவை கேட்டுட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு பொருள் வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கடுத்து வாண்டடாக அவங்களே வந்து அந்த பொருள் எனக்கு இப்போ வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்போ நான் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த தடவை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க எதிர்பார்க்காததை அதிகமாக எதிர்பார்த்து, இவ்வளோ தான் எதிர்பார்த்தாங்கன்னா இவ்வளோ கூட நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க சின்னதாக எதிர்பார்த்தா நம்ம பெருசாக பண்ண போகிறோம். ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்த்த அதே பொருளை தான். ஸோ அந்த பொருளை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன வாங்கிட்டு வந்தேன் எப்படி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி நான் வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். ஸோ இது என் ஃப்ரெண்டு வீடு, உள்ளே எல்லாமே பொருள் இருக்குது, கிஃப்ட்டு பேப்பர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை பேக் பண்ணி ஜில்லிட்ட போய் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ப்ளூ கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், ப்ளூ பிளாக் 2 கலர் பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பாக்ஸில் தான் நம்ம வாங்கிட்டு வந்த ஐட்டம் இருக்குது. ஸோ இதில் வேறு ஒரு பேர் போட்டிருக்கு, பட் ஆனால் இது அதுக்குள்ளே பாக்ஸ் கிடையாது. அண்ட் இது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், அங்கே போய் ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் சேர்த்து நான் காமிக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக கிஃப்ட்டை பேக் பண்ணியாச்சு. 2:20 நான் வீட்டுக்கு போயிட்டு அதை சாப்பிட்டாலும் தெரியல, போய் சாப்பிட்டாலாம் என்னென்னு கேட்டுட்டு அப்புறம் இதை வண்டியில் வச்சுருவேன். பெஸ்ஸாம ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், வண்டிக்கு வரல இருக்குது, போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ்வளோ ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்ன அது எல்லாத்தையுமே வந்துட்டு கேப்சர் பண்ண போகிறோம். ஓகேங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஆக்சுவலாக ஜில்லு பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க, சரிங்க மேலே போகும் வருஷம் எட்டு. ஆ என்னப்பா, என்ன பண்ணுதா? என்ன செரு போடாம போ சொன்னா, செரு போட்டு போக வேண்டிய பண்ணே கிஃப்ட் இருக்கு. ஸ்டாம்ப் பேட் வண்டில வச்சிருக்கேன், எருவ மாதிரி. ஸ்டாம்ப் பேட் வண்டில வைக்கல, நான் பேங்க்ல இருந்தா வாங்கிட்டு வந்தேன். நான் பேங்க்லயே குடுத்துட்டு. ஆமா, நான் சொன்னேன் மேடம் இது என்னோட ஸ்டாம்ப் பேட் தான், நான் மறந்து வச்சேன் அப்படினு. யார் கொடுத்தா இது? எனக்கு அந்த கிஃப்ட். உனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க. எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்களா? ஆமா. இது என்ன போய் சொல்ற? உண்மைக்கு டீ ஒருத்தங்க கொடுத்தாங்க டீ. உனக்கு கிஃப்டாக சர்ப்ரைஸாக கொடுக்க சொன்னாங்க. ஐடியாவில் என்ன இருக்கும்? ஒருத்தன் கிஃப்டாக தான் கொடுத்தாங்க, என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. சரி, எப்படி ஆலியா வச்சுக்கோ, நீங்களே இரு. என்ன தெரிகிறது? ஏதோ உள்ள பாக்ஸ் பண்ணி தந்திருக்க மாதிரி இருக்கு. பாக்ஸ்
ஏதோ உள்ள வச்சு பாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன பண்ணாங்களோ தெரியாது. என்ன இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறத ஓடிக்கிட்டு இருக்கு. Ready? Ready? 1 2 2 3 வளையல். யோ மாடி, இவ்வளவு வளையல் எனக்கா? ஆமா, இது ஒரு அக்கா கொடுத்தாங்க. ஆனா யா சைஸா இருக்கு அது எனக்கு தெரியாது. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு என்ன கைதரே, நான் ரெண்டு நாளைக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் வளையல் பொண்ணு ஆசையா இருக்குமே. யாரு இவ்வளவு வளையல் வாங்கி அனுப்புனா? ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. கையில இரு, கரெக்டா இருக்கான் பாரு. அந்த அக்கா நம்பர் என்கிட்ட வந்திருக்காங்க, நான் தாரேன் உனக்கு. இது எப்படி இதாக்கணும் தெரியலையே. அழகா அடிக்க வச்சிருக்காங்க வேற. அப்படி ஒரு செட்டா வாங்கிட்டாங்க. தெரியாம விழுந்துருச்சு. வேணுக்குனா போட்டேன். உடைச்சிட்டவே எருவ மாடு. சரி, இது வந்து திருஷ்டி கழிஞ்சது நினைச்சுக்கோ. தள்ளிப்பாளியா? திருஷ்டி திருஷ்டி, அவ்வளவு திருஷ்டி, அதனாலதான் உடஞ்சு போச்சு. என்ன பா, என்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வளையல கயர் அக்க போறது, வளையல அத்துறாங்க. நானும் வேனுக்கு நாடி உடைச்சேன். உனக்கு கண்ணல் பயமா இருக்கியாமா? என்னடி உடஞ்ச வளையல்னாலும் இப்ப ரெண்டு வளையல் உடஞ்சு போச்சுன்னு நினைக்கேன்டி. இல்லையே, அப்படி ஆமா நினைக்கிறேன். ஒண்ணு இந்த பச்சை, இந்த பக்கம் வச்சுக்கிறது. இது அம்மாவுக்கு தாங்க இந்த கலர். ஒன்று அஞ்சு கலர் இருக்கு. அஞ்சு வச்சிட்டம்மா? இல்லை வைக்கலையா? ஆறு கலர் எடுக்க முடியல. இந்த நான் எடுத்தரேன் ஆறு கலர். அப்போ இன்னொருத்துக்கு சஸ்பென்ஸ் இருந்துச்சு, யாரோ ஒரு அக்கா கொடுத்தாங்கன்ட்டு. சும்மா சொல்லுங்க. ஆடு ஆறு வளையல் கம்மியாக இருக்கே சவுண்டு. இப்போ ஆறு ஆறு வளையல் போடு. இன்னொரு பா, ஒரு செட்டு போடும். ஒன்று ரெட்டு முன்னாடி போடுறீங்க. ம், சரி ரெட்டு முன்னாடி வர்ற மாதிரி வச்சிடும். அவ்வளோதானே. ஆலியாக்கு 9 மாசத்துல போட்டு விட்டது. ஒத்த வளையல் வடையில திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் போட்டு ஒரு 20 நாள் அவ்வளவுதான். திரும்ப வளையல் உடைச்சிருது. ஆளி அங்க போற அம்மா கையில. 6 6 12 வளையல் அதே மாதிரி இந்த பக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் வளகாப் நீ தான் போட்டுட்ட. டன் 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 சனா, இவ்வளவு வளையல் இப்பவே போட்டா கண்ணு விழுந்துருப்பே. என்னென்ன சொல்றா பாருங்க, கண்ணு விழுந்துடும், மயிறு விழுந்துடும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு முதலே நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இவங்க சொன்னாங்கல்ல, நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வளையல் கேட்டேன். நான் அப்போ தான், அதுக்கு முன்னாடி 1 நாளைக்கு முன்னாடி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு ஐட்டி. ஆனால் இவ்வளோ வளையல் வாங்கணும்னு பிளான் பண்ணல. வளையல் மட்டும் அவங்களுக்கு சஸ்பென்ஸாக, கண்ணாடி வளையல்னா அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றனால கொஞ்சமாக அவளுக்கு வளையல் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன் நான். ஸோ இவங்க வளையல் வேறு கேட்டாங்களா, அப்போ சரி ஐட்டு மொத்தமாக வாங்கிடும் அப்படின்னா மொத்தமாக ஒரு செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஆ,
ஆனா உங்க அம்மா உனக்குலாம் போடும்போது இப்பலாம் வளையல வாங்கி தரல. ஆமா லாஸ்ட் 9ஆம் வருஷம் எங்க அம்மா வாங்கி வந்து போட்டது. 9 பிறந்து 9 நாள் கழிச்சு அதுல இருந்து 20 நாள் 21 நாள் தான் போட்டிருப்பேன். அவ்வளவுதான் வளையல அப்படியே கழட்டி எங்க அம்மா மரத்துல கட்டிட்டு ஒத்த வளையல் கூட நான் அதுல வடங்கில தங்கம் தங்கம். அவ்வளவுதாங்க ஒரு வழியா வந்துட்டு சர்ப்ரைஸ் முடிஞ்சு. எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியல, கொஞ்சம் நல்லா உடஞ்சி போகும். ஸோ அது கண்ணாடி வளையல் தான், உடஞ்சிரும் தெரியும். ஸோ உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் உள்ள வளையல்னா அவ்வளோதாங்க. நம்ம போய் சாப்பிட்ணும். ஆக்சுவலாக நம்ம சாப்பிடல. ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 3:00 ஆகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம போய் சாப்பிட்ணும். சமையல்லாம் முடிச்சு கழட்டு மேலே மாடிக்கு போனேன். போய் மாத்திரை போட்டு வாந்தி மாத்திரை போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் அங்கே உட்காந்தேன். உங்கள் பைக் சத்தம் கடிச்சு வந்துட்டீங்க. நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், ஏன் எடுக்கல? நான் அப்போ தான் கையக்காலங்கள் விட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் கரெக்டாக வரேன். நீ வேலை வர சொல்ல வேண்டாம், கீழே நான் வருவேன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் அடித்தேன். எடுக்கலைங்க, நானே அடுத்து எட்டி பார்த்தேன். ஃபஸ்ட்டே வந்தோம்னு சொல்லியிருக்கலாம், நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, அப்படி வேணா கொஞ்சம் எப்பயுமே நம்ம கிஃப்ட் வாங்கினா அப்படி தானே சொல்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வேண்டி தான். உனக்கு ஒருத்தங்க கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏமாத்திட்டேன், நான் உண்மையிலே நம்பிட்டேன் தெரியுமா? அந்த அக்கா ஏதோ ஒரு அக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லியும் அப்படி ஏமாட இவ்வளோ பாசம் வச்சு ஒருத்தங்க வலையில் எனக்கு அனுப்புகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டேன். அது ரொம்ப நேரம் கழிச்சு வர லேட்டாக வர வந்தீங்களா? அப்போ உண்மையிலே அனுப்பி கொடுத்துருப்பாங்க. அதை நீ என்னைக்குமே என்ன போய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். கிடையாது வாங்கிட்டு நமக்கு சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்றுதான் உள்ள இருக்கு அப்படின்னு என் மைண்ட்ல வாடினது. ஆனா வளையலா இருக்குன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஓ அந்த மாதிரி ஓகேங்க. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிஃப்டா பிரெக்னன்ட் நேரத்துல ஏதாவது கொடுக்காங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க. அண்ட் லவ்யூ எல்லாருமே, சேஃபா இருங்க. அண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்கூல் போற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாமே படித்து சேஃபாக பத்திரமா நல்லா படிங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஆமாம், ஸ்கூல் ஃபஸ்ட் டேல இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு லவ் யூ ஆல், பாய்.